हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்களில் அரியக்குடி ராமானுஜயங்கார் ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தியை பாட அதுக்கு பெரியவா அர்த்தம் சொல்லிட்டு வரத்தை பார்த்துன்னு வரும். தாபத்திரயங்களையும் போக்கக்கூடிய தத்துவோபதேசம் பண்ணக்கூடிய குருவாக இருக்கிற அந்த குருகுகனை தீக்ஷிதரோட எல்லாரோட அஜானத்தையும் போக்கிற சவிதாவா சூரியனாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அவரே தான் பெரிய வீரமாகவும் இருக்கார், சூரனாகவும் இருக்கிற எல்லாவும் இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு அவர் யார் அப்படின்னர், வள்ளி மணாளன் அப்படின்னு விஜயவல்லி பர்த்ரே அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை இந்த சாகித்யத்தில் விஜயவல்லி பர்த்ரே அப்படிங்கிற வீரனுத குருகுஹாய அஜானத்வாந்த சவித்ரே விஜயவல்லி பர்த்ரே சக்தியாயுத தர்த்ரே அப்படிங்கிற விஜயவல்லி அப்படின்னா வள்ளி வள்ளி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் வேடிக்கை. இவர் ஞானியாக இருக்கிறவர் பெரிய வீரனாகவும் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அந்த ஞானியோட வேடிக்கையில் அவன் வெளியில் போடுற வேஷம் எப்படி வேணாலும் போடுவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்படி சொல்கிறதே அவன் மகாவீரனாகவும் இருப்பான். அதே மாதிரியே சிங்கார நாயகனாக கல்யாண கார்த்தையெல்லாம் பண்ணிட்டு குழந்தைகள் குட்டிகளோட கூத்தடிக்கிறதாகவும் இருப்பான். திருச்செந்தூரில் பார்த்தா வீர தீர சூர பராக்கிரமசாலியாக சூரசம்ஹாரமூர்த்தியாக இருக்கார். அவரே பார்த்தா பழனியில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியாக சன்னியாசியாக இருக்கார். சுவாமிமலையில் பார்த்தா நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கார். அவரே திருப்பரங்குன்றத்தில் பார்த்தா தேவசேனையை கல்யாணம் பண்ணி தேவசேனாபதியாக இருக்கார். திருத்தணியில் பார்த்தா இன்னும் வள்ளியும் சேர்த்துண்டு விஜயவல்லியோட பர்த்தாவாக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அந்த வள்ளிக்கு தான் விஜயவல்லி அப்படின்னு பேர். அவளுடைய பர்த்தாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவளுடைய விஜயவல்லியோட கணவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறது. இந்த விஜயவல்லி பர்த்ரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு காரணம் என்ன, வள்ளி வள்ளின்னு தான் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கும். இவர் விஜயங்கிற சத்தத்தையும் ஏன் சேர்க்கிறார் அப்படின்னார், காரணம் இருக்குது. இவரை வெற்றிவேலன் வெற்றிவேலன் அப்படின்னு கொண்டாடம் இல்லையா, அப்படின்னா அந்த வெற்றியோட எது சேர்ந்திருக்கும், ஜெயம் சேர்ந்திருக்கும், விஜயமும் சேர்ந்திருக்கும். அதாவது ஜெயம்னாலே வெற்றி தான், விஜயம்னா விசேஷமான வெற்றி, அந்த வெற்றியிலேயே ஒரு சிறப்பான வெற்றி. ஜெயம் விஜயம் அப்படின்னாலே ரொம்ப உயர்ந்த பதம், ரொம்ப வெற்றியை குறிக்கிறதுக்கு ரொம்ப அழகான பதங்கள் அந்த ஜெயம் விஜயம். அதனால் இவர் வெற்றிவேலனாக இருக்கிறதுனால இவருக்கு ரெண்டு பக்கமும் எதோடு சேர்ந்துருக்காருனர், ஜெயமும் விஜயமும் சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியுது. இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு பத்தினிகளாக இருக்கிறவாளே என்னென்னர், வள்ளி தேவசேனை அப்படிங்கிறோம், வள்ளியை தான் விஜயவல்லி அப்படின்னு சொன்ன விசேஷமான அவளாக இருக்கான்னு. அதுமாரி தேவசேனைக்கு பேர் ஜெயந்தி அப்படின்னு ஒரு பேர், இந்திரனோட பொண்ணு அப்படிங்கிறது முன்னாலேயே பார்த்தோம். அந்த இந்திரன் என்ன பண்ணார்னர், அப்போ சொன்னார் இல்லையோ வாசவாதி சகல தேவ வந்திதாய அப்படின்னு, இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இவரை வந்தனம் பண்ணினத்தோடு இல்லை, நமஸ்காரம் பண்ணினத்தோடு இல்லை, காலில் விழுந்தத்தோடு இல்லை. எதுக்காக காலில் விழுந்தார்னர், சூரன் முதலாளனா சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி சூரசம்ஹாரம்லாம் ஆனோடனே உடனே என்ன பண்ணார் தேவேந்திரன்,
ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய தன்னோட மகளான அந்த தேவசேனையை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணார், மாப்பிளையாக ஆக்கின்னு விட்டார். முன்னமே தான் பார்த்துருக்கோம் விஷ்ணுவோட அந்த ஆனந்த பாஷ்பத்திலேருந்து ரெண்டு பெண்கள் தோன்ற அவாதான் ஒன்று சுரமகளாகவும் இன்னொன்று குரமகளாகவும் வளர்ந்துன்னு வந்தா இந்திரன்டையும் நம்பிராஜன்டையும் அப்படின்னு. அப்படி இருக்கிற அந்த தேவசேனாபதியாக இருக்கிற தேவசேனைகளுக்கு கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவர் தேவசேனையோட பதியாகவும் ஆயிட்டார் இல்லையா, அந்த தேவசேனையோட பேர் தான் ஜெயந்தின்னு பேர். திருச்செந்தூரில் பார்த்தேன்னா சுவாமிக்கு இந்த உற்சவில் ஜெயந்திநாதர் அப்படின்னே பேர் இருக்குது. அந்த ஜெயந்திங்கிற பேர் தேவசேனையோட பேர். அப்படி ஒரு பக்கம் ஜெயந்திங்கிற தேவசேனையும் மறுபக்கம் விஜயவல்லியும் சேர்ந்திருக்கா, ஜெய விஜயர்களோடு சேர்ந்த சுப்பிரமணியனா சுவாமிநாதனா இவர் இருந்துருக்கார் அப்படின்னு தெரியறது. அந்த வள்ளி கல்யாணத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஜனரஞ்சகமான கதை, எல்லாருக்குமே சமஸ்த ஜனங்களுக்கும் ரொம்ப சாதாரண பாமர ஜனங்களுக்கெல்லாம் கூட இந்த வள்ளி கல்யாண கதை தெரிஞ்சிருக்கும். அந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், என்னெல்லாமோ வேஷம்லாம் போட்டுண்டு போய் கிழவராக போய் இனிமேல் யானையை விட்டு துரத்த சொல்லி வேங்கை மரமாக நின்று அத்தை பண்ணி இத்தை பண்ணி ஏகப்பட்ட பிரயத்தனம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு நமக்கு வள்ளி கல்யாண கதை தெரியறது. ஆனால் அந்த வள்ளியோ என்ன பண்ணினான்னார், முருகன்ட்ட அவளுக்கு அளவு கடந்த பிரீத்தி பக்தி இருந்தால் கூட இப்படி வந்திருக்கிறது முருகன்னு தெரிஞ்சிக்காத அவள் விலகி 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 போனான். இவரும் என்னெல்லாமோ போய் மறிச்சு பண்ணி என்னென்னெல்லாமோ ரூபங்கள்லாம் மாற்றிட்டு போய் எல்லாம் பண்ணி அவளை எப்படியானும் அடைஞ்சிடுறது அப்படிங்கிறதுக்காக இவர் போய் அவளை வசம் பண்ணிடுறதுன்னு போகிறார். ஆனால் அவள் எப்படியானு விட்டு மாட்டிக்கப்படாது அப்படின்னு விலகி விலகி போகிறாப்புல இருக்குது. கடைசியில் யார், முருகன் தான் ஜெயிச்சு அவளை தன்னோட சேர்த்துட்டு பத்தினியை ஆக்கிண்டர் அப்படின்னு தெரியறது இல்லையா வள்ளி கல்யாணம் சொல்கிறது. இது ஒரு லௌகீகமான கதையாக இருந்தால் கூட அதில் பரம வேதாந்த ரகசியம் அடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த வள்ளி எப்படி இருந்தா, வேடர் குலத்தில் இருந்தா. அந்த வேடர் குலத்தில் இருந்தால் என்ன, காட்டில் நடுப்புற மாட்டின்னு இருக்கணும், ஒரே மிருகங்கள் தான் அங்கே. அதைப்போல தான் அந்த ஜீவாத்மாங்கிற இந்த ஆத்மாவும் இந்திரியங்கள் வேடர்களுக்கு நடுப்புற அஜானம்ங்கிற காட்டில் மாட்டின்ட்டு சிக்கின்ட்டு தவிச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பகவான் நம்மளை ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணணும்னாலும் இவன் அங்கே கிட்டக்க போகாத விலகி 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 போகிறாப்புல இருக்கு. நம்ம ஆன்மீகத்திலேருந்து விலகி விலகி போகிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறோம். அந்த ஞான மோட்சத்தை அடையிறதுலேருந்து தான் நமக்கு விலகிறதுல தான், இந்த உலகத்தில் உள்ள லௌகீக சுகத்தில் தான் நம்மளோட இந்திரியங்கள் இழுத்துன்னு போகிறது. அதுதான் நம்மளை வேட்டையாடுறது. அப்படி மாட்டின்னு தவிக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற அந்த காட்டில் தவிச்சுருக்கிற அஜான காட்டில் இந்த இந்திரிய வேடர்களுக்கு நடுப்புற சிக்கின்றிருக்கிற இந்த ஜீவாத்மாவை அப்படியே அதுலேருந்து விடுவிச்சு தன்னோட சேர்த்து அப்படியே ஐக்கியப்படுத்திண்டு அவளுக்கு பேரின்பத்தை கொடுக்கணும், பேரானந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பகவான் நமக்கு அவரே வழியை வந்து ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணுறாங்கிறது அந்த வள்ளி கல்யாண கதை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதுதான் அதில் தத்துவார்த்தம். அப்படின்னா ஒரு வேடப்பெண்ணு பரம பிரேம பக்தியோடு பண்ணினத்துக்காக அவள் ஏன் இப்படி போய் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணினார் அப்படின்னார், வேறு ஒன்றும் இல்லை, அவளுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமாக அந்த முருகன்ட பக்தி இருந்தது, காதல் இருந்தது, பிரியம் இருந்தது. அப்படி நமக்கும் அந்த பரமாத்மாட்ட காதலும் பக்தியும் இருந்துடுத்து அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு இந்திரிய வேடர்களுக்கு நடுப்புற ஞான காட்டில் மாட்டியிருந்தா கூட உண்மையான ஆத்மார்த்தமான அந்த பக்தி இருந்ததுன்னா, அந்த பிரேமை இருந்ததுன்னா, காதல் இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னால் நிச்சயம் அவர் வந்து நம்மளை அதுலேருந்துலாம் விடுவிச்சு தன்னோட சேர்த்துண்டு பேரின்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதான் நமக்கு வள்ளி கல்யாணம் உணர்த்துறது. அப்படி நம்மளை அந்த அஜான காட்டிலேருந்து விடுவிச்சு நமக்கு பேரின்பத்தை கொடுக்கறதுக்கு, மோட்சத்தை கொடுக்க, பிரம்மானந்தத்தை கொடுக்க அவர் என்னெல்லாம் வேணாலும் வேஷம் போட்டு எப்படி இல்லாமல் முயற்சி பண்ணி விடமாட்டேன் உன்ன அப்படின்னு நம்மளை விடுவிச்சு தன்னோட சேர்த்துக்கிறார் அப்படின்னு தெரியுது. இந்த அப்படிதானே வள்ளி கல்யாணத்தில் அத்தனை கூத்தாடி கல்யாணம் பண்ணின்றது எதுன்னார்,
எதனாலர் தீனசரண்யர், அவ்வளோதான். அந்த எளியவர்களை காப்பாத்துறதே அவருக்கு பிரியமான விஷயமா இருக்கிறதுனால, பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால, தெரிஞ்ச விஷயம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அஜானிகள் விலகி போனாலும் அவர் திருப்பி திருப்பி அவளை தன் பக்கம் இழுத்து இழுத்து ஆசையை காமிச்சு பல விதத்துலேயும் முயற்சி பண்ணி நம்மளை இந்த மாய இருள்லேருந்து விடுவிச்சு நமக்கு பேரின்பத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறது. அதனால் வள்ளி கல்யாணம் அப்படின்னா அது ஏதோ சாதாரண ஒரு காதல் கல்யாணம் மாதிரி நாம் ஒரு விரசமாக நம்ம பார்க்கறது நம்மளோட அறியாமை, அவ்வளோதான். அறிவிலிகளால் அப்படி தான் பார்க்க முடியும். உயர்ந்த தத்துவங்களை உணராத வாழல இதெல்லாம் அப்படிதான். அதாவது கிருஷ்ணர் ராதையை கல்யாணம் பண்ணின்ற ராதா கல்யாணமாக இருக்கட்டும், இனிமேல் பகவான்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லோரும் பரியாசம் பண்ணுறா, அவருக்கு ஒன்றுக்கு ரெண்டாக பொண்டாட்டி வச்சுட்டுக்கார், அப்படி வச்சுட்டுக்கார், இப்படி வச்சுட்டுக்கார் அப்படின்லாம் சுவாமியெல்லாம் பரியாசம் பண்ணமில்லையே. இது என்னென்ன நம்மளோட அறியாமையை நாமளே பிரகடனப்படுத்திக்கிறது, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே தத்துவார்த்தங்கள் நிரம்பி இருக்கு. ஏதோ சாதாரண ஜீவன்கள் காமத்திலையும் அதுலேயும் இதுலேயும் போய் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாப்பில் வள்ளி கல்யாணம் இல்லை. அவள் யார்? சாட்சாத் மகாவிஷ்ணுவோட பெண் அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிற அந்த விஜயவல்லி பர்த்தாவா இருக்கார் அப்படின்னு தெரியறது. அதோடு இல்லை, இவர் உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததாகவும் இருக்கார், எளியவர்களுக்கெல்லாம் எளியராகவும் இருக்கார். இந்திரன் முதலான தேவர்கள்லாமும் வணங்குறாப்பில் இருக்கார், பூசுராதி ஜனங்கள்லாமும் பூஜை பண்ணுறாப்பில் இருக்கார், சமஸ்த ஜனங்களும் தீனர்களும் சரணம் அடைகிறாப்பிலையும் இருக்கார் அப்படிங்கிறது காமிக்கிறது தான் அவர்கிட்ட. ஒரு பக்கம் பார்த்தா இந்திரனோட பொண்ணான சுரமகள், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு ஜென்மம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வேடரோட பெண்ணான குரமகள் அப்படின்னு. அதனால் அவர் சன்னதியில் சுரமகளாக இருக்கட்டும் குரமகளாக இருக்கட்டும் எல்லாம் அங்கே சமம்தான், சமத்துவம்தான். வேடிக்கை என்னன்னர், அப்படி உயர்ந்ததான சுரமகளை இவர் போய் தேடி இனிமேல் ஆசைப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த தேவேந்திரன் தான் ஆசைப்பட்டு இப்பேற்பட்டவருக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவரே கொடுத்தார். ஆனால் ஒரு ரொம்ப கீழே இருக்கிற தீனனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிராஜனோட பொண்ணை வேடுவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இவர் போய் விழுந்தடிச்சுன்னு போய் ஏகப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கு அப்படின்னா, எவ்வளவுக்களவு நாம் தீனர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்களவு அவர் கருணையோடு நம்மளை தேடின்னு வரார் அப்படின்னு தெரியுது. இதுதான் வள்ளி கல்யாணம் சொல்கிறது. அப்படி இருக்கிற அந்த வள்ளி ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டு வெற்றி தானே அடைஞ்சார். அப்படி இவர் வெற்றி அடைஞ்சாலும் அவளுக்கு விஜயவல்லியாக இருக்கா அப்படின்னு. அப்படி அந்த விஜயவல்லி ஜெயந்தி ரெண்டு பேரும் சேர்ந்த, ஜெய விஜயம் சேர்ந்த ரெண்டு பேருக்கும் பதியாக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியருக்கு நமஸ்காரம் அப்படின்னு விஜயவல்லி பர்த்ரே அப்படிங்கிற. அதே மாதிரி இவர் கையில் என்ன வச்சுருக்கார்னர், சக்தி ஆயுத தர்த்ரே அப்படின்னு, சக்திங்கிற ஆயுதத்தை கையில் வச்சுருக்கார் அப்படிங்கிற. அந்த சக்தி ஆயுதம் தான் எல்லாருக்கும் தெரியும், முன்னமே பராசக்தியோட அம்சமே தான். சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வேல் வாங்குறது, வேல் வாங்குறது, வேலை கொடுத்தா அப்படின்னு சொல்லுமே அம்பாள் என்ன பண்ணான, தன்னோட முழு சக்தியும் அந்த வேலில் ஆவாகனம் பண்ணி தன்னோட பிள்ளை கையில் கொடுத்தார் அப்படின்னு. இப்படி மாறி மாறி பலவிதமான வேஷங்கள் போட்டுருக்கிறதத்தான் இவர் திருப்பி திருப்பி எடுத்து சொல்கிறார். அப்படி சக்தியை ஆயுதத்தை கையில் வச்சுருக்கிறவர் தரிச்சுருக்கிறார் அப்படின்னு. அந்த முருகன்னாலே அந்த வேலவன் வேலவன் அப்படின்னு அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கிறவர் என்னன்னார், தீரராக இருக்கார் அப்படின்னு திருப்பி அவரோட வீரத்தை சொல்கிறார். அது என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.